வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது விண்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் ஒரு மாதத்திற்கு உட்பட்ட 3 குழந்தைகள் உட்பட 5 குழந்தைகளுக்கு கொரோனா. காட்டு பன்றி என நினைத்து நபரொருவர் சுட்டுக் கொலை. நாகம்மாள் ஆலயத்தில் வழிபாடு நடத்திய 12 பேருக்கு நேர்ந்த கதி. ஆபத்தான நிலையில் பிரபல ஊடகவியலாளர். இலங்கை வந்துள்ள அமெரிக்க ராணுவ அதிகாரிகள். ஓய்வூதியர்களுக்கான ஒரு விசேட அறிவித்தார். வங்கிகளை திறவுங்கள், வெளியான விசேட அறிக்கை. பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானி. யாழ் மாவட்டத்தில் குழந்தைகள் உட்பட 80 பேருக்கு கொரோனா. இலங்கையில் அதிகரிக்கும் கொரோனா மரணங்கள். எக்ஸ்பிரஸ் கப்பலில் கொள்கலனில் ஏற்பட்ட கசிவு குறித்து வெளியான ரகசியம். பிரதமர் நாட்டு மக்களிடம் விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள். சப்புக ஸ்கந்த எண்ணெய் கசிவு தொடர்பில் ஆராய இரு குழுக்கள் நியமனம். மக்கள் அடித்து விரட்டினாலும் அதை வாங்கிக் கொண்டு வேலை செய்யுங்கள், ஜனாதிபதி அறிவுறுத்தல். ராணுவ தளபதி வெளியிட்டுள்ள அறிவித்தல். யாழிற்கான 2 கட்ட தடுப்பூசி தற்போதைக்கு இல்லை, சுகாதார அமைச்சர் திடீர் அறிவிப்பு. இலங்கையை வைத்து சீனா கொடுத்துள்ள அதிர்ச்சி, திக்குமுக்காடும் இந்தியா. சீனாவை நிர்பந்தித்த ட்ரம்ப் உடன் பதிலடி கொடுத்தது சீனா. தீர்மானத்தை மாற்றிய பாசில் வெளிவந்த புதிய தகவல். இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் பிறந்து ஒரு மாதத்திற்கு உட்பட்ட 3 குழந்தைகள் உள்ளிட்ட 5 குழந்தைகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் அனுமதிக்கப்பட்ட பிறந்து 12 நாட்களேயான குழந்தையொன்றிற்கு கொரோனா தொற்று உறுதி உறுதியாகியுள்ளது. அதேபோன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறந்து 20 நாட்களேயான குருநகர் பகுதியைச் சேர்ந்த குழந்தையொன்றிற்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதேபோன்று யாழ் போதனா வைத்தியசாலையில் முதிரா குழந்தைகள் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள 29 நாட்களேயான குழந்தையொன்றிற்கும் வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இளவாலை பகுதியைச் சேர்ந்த 9 மாத குழந்தையொன்றிற்கும், மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 10 மாத குழந்தையொன்றிற்கும் அவரது பெற்றோருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மாத்தளை ரத்தோட்டையில் இன்று காட்டு பன்றி என நினைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் நபரொருவர் பலியாகியுள்ளார். மிளகு பயிற்சிகை காணிக்குள் அத்துமீறி நுழைந்த ஒருவர் மீது காணி உரிமையாளர் துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் துப்பாக்கியுடன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காணிக்குள் காட்டு பன்றி நுழைந்துவிட்டதோ என்ற சந்தேகத்தில் தாம் பிரயோகம் செய்ததாக குறித்த நபர் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தங்கபுரம் பகுதியில் உள்ள நாகம்மாள் ஆலயத்தில் வழிபாட்டில் ஈடுபட்ட 12 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 12 பேரும் நேற்று மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்கள் 12 பேரையும் இம்மாதம் 21 திகதி வரை தனிமைப்படுத்தல் முகாமிற்கு அனுப்பி வைக்குமாறு மூதூர் நீதவான் சம்பூர் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து குறித்த நபர்கள் தனிமைப்படுத்தல் முகாமிற்கு அனுப்பப்பட்டுள்ளனர். தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்து ஊடகவியலாளர் சமுத்த சமர விக்ரம போலீஸ் மா அதிபரிடம் முறையிட்டுள்ளார்.
போலீஸ்மா அதிபர் சி டி விக்ரம ரட்னவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ள ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரம தனக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை அச்சுறுத்தல் குறித்து விசாரணை நடத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று ஸ்ரீலங்காவிற்கு வருகை தந்தமை தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க நிறுவனம் ஒன்றின் நடவடிக்கைக்காக இந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் குறித்த குழுவினர் சுற்றுலா விசாவின் ஊடாக நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அறிய முடிகின்றது. நாடளாவிய ரீதியில் தற்போது நடமாட்டு கட்டுப்பாடு அமுலாக்கப்பட்டுள்ளதால் எதிர்வரும் 10ஆம் தேதி பிரதேச செயலாளர்கள் மூலம் ஓய்வூதியத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் அந்நாளில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுடன் முப்படையினரால் ஓய்வூதியதாரர்கள் வங்கிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அனைத்து வங்கிகளையும் திறக்குமாறு மத்திய வங்கி விசேட அறிக்கை ஒன்றினூடாக அறிவித்துள்ளது. பயணக்கட்டுப்பாடு காரணமாக பல தனியார் வங்கிகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சேவைகளை பெற்றுக்கொள்ள ஆன்லைன் வங்கியை பயன்படுத்துமாறு வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரிவித்துள்ளன. அதன் பெரும்பாலான தனியார் வங்கிகள் ஜூன் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூடப்பட்டு திங்களன்று மீண்டும் திறக்கப்படும் என அறிவித்துள்ளன. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்களை தொடர்ந்தும் தடுத்து வைக்கும் இடமாக கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் கையொப்பத்துடன் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவல் அனுமதியுள்ள காலம் வரை கிருளப்பனையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிலேயே தடுத்து வைத்திருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபரொருவர் முதற்கட்டமாக 90 நாட்கள் போலீஸ் காவலில் தடுத்து வைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் சிறுவர்கள் உட்பட 80 பேருக்கு கொரோனா தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட முடிவுகளின்படி மாவட்டத்தில் 59 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அதன்படி சண்டிலிப்பாய் சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் 27 பேரும், உடவில் சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் 17 பேரும், யாழ் மாநகர சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் 7 பேரும், கரவட்டி சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவில் 8 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ் போதனா வைத்தியசாலை முடிவுகளின்படி 21 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 47 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதி செய்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 1789 உயர்ந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 21 பெண்களும் 26 ஆண்களும் உள்ளடங்குகிறார்கள் என்றும் அவர்களில் 9 பேர் வீடுகளில் உயிரிழந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பிடிப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்னரே கொள்கலனில் கசிவு ஏற்பட்டமை குறித்து கப்பலின் கேப்டனிற்கும் மாலுமிற்கும் தெரிந்திருந்தது என சட்டம் அதிபர் திணைக்களம் நீதிமன்றில் தெரிவித்திருந்தது. கப்பல் கேப்டனிற்கும் மாலுமிற்கும் நைட்ரிக் அசிட் கொள்கலனில் இருந்து கசிவது தெரிந்திருந்தது என சட்டம் அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கேப்டன் இலங்கையில் உள்ள தனது முகவருக்கு மின்னஞ்சல் மூலம் இதனை அறிவித்திருந்தார் என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மாதவதென்னகோன் தெரிவித்துள்ளார். இலங்கை முகவர் அந்த மின்னஞ்சலை அளித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் முகவர் மே 19ஆம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு கப்பலை அனுமதிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 20ஆம் தேதியே இலங்கை அதிகாரிகளுக்கு நைட்ரிக் அசிட் கசிவு குறித்து தெரிவிக்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளாகியுள்ள கப்பலினால் கடல் வளத்திற்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் ஏற்பட்டுள்ள பாதிப்பை நஷ்ட ஈட்டால் மாத்திரம் மதிப்பிட முடியாது. இந்நெருக்கடியை சீர்செய்ய அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படும்.
வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரம் சமுத்திரமாகும் என்பதே இன்றைய நாளுக்கான சமுத்திர தினத்தின் தொனிப்பொருளாகும். இந்த சமுத்திரத்தின் முத்து என போற்றப்படும் இலங்கை தீவின் கடல் வளத்தை பாதுகாக்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உலக சமுத்திர தினத்தையொட்டி அறிக்கை வெளியிட்டுள்ளார். சப்புக ஸ்கந்த எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தில் நிலத்துக்கடியில் காணப்படும் தாங்கியில் பாரியளவில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் ஆராய்வதற்கு இரு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சேதன பசலை விடயத்தில் மக்கள் திட்டினாலும் அடித்து விரட்டினாலும் அடிவாங்கிக் கொண்டாவது வேலையை செய்ய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர்களுடன் நேற்று 7ஆம் தேதி மாலை இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த அறிவுரையை வழங்கியுள்ளார். சேதன பசலை கொண்டு தேயிலை பயிற்சியை முன்னெடுக்க முடியும் எனவும் அதற்கு நல்ல விளைச்சல் இருப்பதாகவும் கூறி ஜனாதிபதி அடுத்த போக்கத்திற்கான விவசாய நடவடிக்கையில் சேதன பசலையை பயன்படுத்த விவசாயிகளை தெளிவுபடுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா வைரஸ் பரவலின் முதலாம் மற்றும் இரண்டாம் அலையை திறம்பட எதிர்கொண்ட நாம் இப்போது அதன் மூன்றாவது அலையையும் வெற்றிகரமாக முறியடிக்கும் நிலையை அண்மித்திருக்கின்றோம் என்று ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு இலங்கையை தாரை வார்த்து கொடுக்கும் நடவடிக்கையில் கோட்டபாய மஹிந்த தலைமையிலான ராஜபக்ச அரசாங்கம் தீவிரம் காட்டி வருவதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சுமத்தியுள்ளது. யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடு எதிர்கொள்ளும் பொருளாதார பிரச்சினையை நிவர்த்திக்க தேசிய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கியுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அண்மையில் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதன் இரண்டாம் கட்டத்திற்குரிய தடுப்பூசிகள் இந்த வாரம் அல்லது தற்போதைக்கு வழங்கப்பட மாட்டாது என கொழும்பு சுகாதார அமைச்சு வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு நேற்று மதியம் திடீரென அறிவித்துள்ளது. இலங்கை மெல்ல சீனாவின் கடன் பொறியில் சிக்கி அதிலிருந்து தப்பிக்க அதன் கூட்டாளியாக மாறுகிறதா என்று இந்திய பெருங்கடலில் அதிகரிக்கும் சீனாவின் ஆதிக்கம் தொடர்பாக இந்திய பெருங்கடல் மூலோபாய ஆய்வு மையம் கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பில் இந்தியன் ஓசியன் ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி சென்டர் கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புவிசார் அரசியல் மாற்றங்கள் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு பிறகு கொழும்பு துறைமுக நகர திட்டத்தின் மூலம் இலங்கை இந்திய பெருங்கடலில் ஆர்வம் கொண்ட உலக நாடுகளுக்கு மற்றொரு அரசியல் தலைவலியை கொடுத்துள்ளது. சர்ச்சைக்குரிய கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைய சட்டம் கடந்த மே 20ஆம் தேதி இலங்கை நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேறியிருப்பது இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கொரோனா வைரஸால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளுக்கும் நஷ்ட ஈடாக 10 டிரில்லியன் டாலர்கள் சீனா கொடுக்க வேண்டும் என அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார். அத்துடன் கொரோனா வைரஸ் வுஹான் ஆய்வகத்தில் வெளியே கசிந்தது என்று நான் கூறிய போது கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பலர் என்னை கடுமையாக விமர்சித்தனர். அமெரிக்காவில் கூட எனது வாதத்திற்கு எதிர்வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் நான் கூறிய குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்கள் வந்த வண்ணம் உள்ளன. சீனாதான் காரணம் என்பதை தற்போது அனைவரும் உணர தொடங்கிவிட்டனர். சீன வைரசினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பல தேசத்திற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். இதற்காக சீனா 10 டிரில்லியன் டாலர்கள் அபராதம் செலுத்த வேண்டும். அமெரிக்கா மற்றும் கொரோனா வைரசால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளுக்கும் நஷ்டஈடாக 10 டிரில்லியன் டாலர்கள் சீனா கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங் வென்பின் டிரம்ப் மீண்டும் மீண்டும் உண்மைகளை புறம் தள்ளுகிறார். பெருந்தொற்றை கையாள்வதில் தனக்கு இருந்த பொறுப்பை தட்டி கழிப்பதோடு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயல்கின்றார். மக்களின் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் புறக்கணித்த பாசாங்குத்தனமான அரசியல்வாதிகளையே பொறுப்பாக்க வேண்டும் என பதில் வழங்கியுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ஷ நாடு திரும்பும் நாள் பிற்போடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 5ஆம் தேதி அவர் நாடு திரும்ப இருந்தார் என்றும், எனினும் அவரது நாடு திரும்பும் நாள் எதிர்வரும் 12ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது எனவும் ஏற்கனவே கூறப்பட்டது. இருப்பினும் இந்த மாத இறுதியில் தான் அவர் நாடு திரும்புவார் என்று புதிய தகவல் வெளியாகியுள்ளது.